எங்கள் வரலாறை நாங்கள் திருப்பி போய் பார்க்க முடியாது. அதை திருப்பி கொடுத்த நம்ம ஐயா டைரக்டர் ஐயாவுக்கும் அதில் நடிச்சிருக்க சகா நடிகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க யூஸ்வலாக ஒரு படம் நடிச்சிருந்தா வேறு, இது வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் வரலாறு, அதை பார்க்குறக்கு ஆர்வமாக குடும்பத்துக்கே ஒரு 10 டிக்கெட்டு எடுத்து வச்சு நாளைக்கு பார்க்கலான்னு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இல்லை பிஎஸ் மூவி ஒன்றே பார்த்தேன் ஃபஸ்ட் டைமில், நல்லா தான் இருந்தது மூவி. அதனால் இப்போ முன்னாடியே டிக்கெட் எடுத்துரும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடியே எதிர்பார்த்து. ஸோ அதனால் நாளைக்கு வசம் வெயிட்டிங், விக்ரமுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த சீனுக்கோசம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. செகண்ட் பார்ட் பார்த்தே அவனை ஃபஸ்ட் பார்ட்டில் பாதிலே முடிச்சிட்டாங்க, அது ஃபுல் பண்ண ஃபுல்லாக பார்த்தா தானே நல்லாயிருக்கும். அதெல்லாம் புக் பண்ணிட்டோம், நாளைக்கு வந்து கண்டிப்பாக பார்ப்போம். எத்தனை டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க? 8, எங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறது. ப்ரோ பொன்னன் செல்வன் ஃபஸ்ட்டு வந்தது நல்லா இன்ட்ரெஸ்டாக போச்சு, செகண்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அது வசதி தான் வந்து பார்த்து முன்னாடி டிக்கெட் வாங்கி வைக்கிறேன். எதிர்பார்ப்பாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு பார்ட்டே கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் ஓவரால் டீமாக வந்து போகலான்னு வந்திருக்கோம். ஒரு 33 பேருக்கு வந்து டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பட் செகண்ட் பாட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வண்டிய டைம்லாம் வந்திருக்காங்க, இந்த வாட்டி எதிர்பார்க்குறேன் நான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டே எனக்கு தலைவலி வந்துச்சு, செகண்ட் பார்ட்டு எக்ஸ்பெக்ட் நான் போகவே மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு அது எது சும்மா பிரமாண்டம் பண்ணி இருக்கிற மக்களை ஏமாத்துறாங்க நான் சொல்லுவேன், வேற ஒன்றும் இல்லை. வேற என்ன கேள்வி கேட்குமா? ரிலீஸ் ஆகிறதே இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது ப்ரோ, ஒன்னே போய் தூங்கிட்டோம். ஏன் ப்ரோ என்ன எதிர்பார்த்து போனீங்க? பாகுபலி அளவுலலாம் இருக்கும்னு பார்த்து என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க, பொன்னியின் செல்வன் வேறு பாகுபலி வேறன்னிட்டு. தெலுங்கில் எடுக்கிறதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது, தமிழில் அந்தளவுக்கு இல்லவே இல்லை. பொன்னியின் செல்வன் ஒன்றில் எதுக்கு போனது? ஐஸ்வர்யா ராய் ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக தான் இருந்தது, எதுக்குமே யூஸ் இல்லை. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புன்னா, அவங்க கேரக்டர் அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டருக்காக உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு? எனக்கு வந்து விக்ரம் சார் நடித்தது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனால அந்த கேரக்டர் ரொம்ப? எனக்கு பேசிக்கலாம் விக்ரம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு, அவர் பண்ண ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்ரம்காக தான் நாளைக்கு வரீங்க? ஆமாம் கண்டிப்பாக. ஐஸ்வர்யா ராய்க்காக, அப்புறம் த்ரிஷா கூட நல்லா. ஐஸ்வர்யாக்காக தான் மெயினாக பார்க்குறது, அவங்க கேரக்டர் ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. நம்ம கலருக்கோசம்தான் இல்லை, எனக்கு வந்து நான் நாவல் படித்தவன், ஃபுல்லாக நாவல் பாட்டுன்னா லாக்டவுனில் கண்டினியூவாக அதை உட்காந்துட்டு ஃபுல்லாக படித்தவன், அதனால் நாவலில் நிறைய பாட்டுனேன். ஸோ எனக்கு நாவல் படிக்கும் போது நான் ஆடிட்ட கரிகாலனுக்கு வந்து இந்த கேஸ்ட் நல்லாயிருக்கும், அது நண்டினூர் கேரக்டர் பாட்டுன்னா நாவலில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ட்டு, அதுக்கு கரெக்டாக கேஸ்டெல்லாம் அமைச்சிட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்க வந்து காப்பாற்றலாம், ஸோ நல்லாயிருக்கும், கொண்டு போவாங்க. கேஸ்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நிறைய கேரக்டர் மணிமேகலை கேரக்டர்லாம் கட் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு மணிமேகலைன்னா யாருன்னு தெரில, என்னென்னா இப்படி ஒரு மெயினான கேரக்டர் மணிமேகலை வந்து ஒன் சைடாக வந்து வண்டி டேவனு மணிமேகலை லவ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு கேரக்டர் காட்டாடும் போது ஸோ கொஞ்சம் காட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா நம்ம கார்த்திக் கேரக்டர் தாங்க ஹைலைட் ஆகும். நம்ம அவர் ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இதில் அவர் உண்மையிலே ஒரு மன்னராக வரப்போகிறாரா அப்படி இல்லையா? இப்போ வந்து ஜெயம் ரவியை மன்னராக காட்டினாங்க, விக்ரமை மன்னராக காட்டினாங்க, சரத்குமாரை கூட மன்னருக்கு ஒரு தம்பியாக காட்டினாங்க, ஆனால் இதில் கார்த்தியை மட்டும் ஒரு கோமாளி மாதிரி போனதில் காட்டிருக்காங்க இல்லையா, சும்மா வெறும் விளையாட்டு பிள்ளையா, ஆனால் அவரை இதில் ஒரு மன்னராக காட்டுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு, அவருடைய நடிப்பு அதில் பிடிச்சிருந்துச்சி. இதில் என்னென்ன எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேரக்டர் போனால் நம்ம த்ரிஷா கண்டிப்பாகலாம், ஏன்னா த்ரிஷா வந்து குஞ்சவி கேரக்டர் நல்லா ஆப்டாக இருக்கிறாங்க. காமெடின்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் பண்ணலாம். இதில் தேவையான கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா விக்ரம் பிரபு, அவங்களாம் வந்து அவன் என்ன கேரக்டரே எனக்கு புரியல. மற்றபடி ஓவராலாக பார்த்தோன்னா அந்த இவர் ஜெயராமில் அவர் அவரோட காமெடி சென்ஸ் கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான். விக்ரம் சீனும் நந்தினியும் ஒன்றா சேர்றது எப்படி பார்க்கறோம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நாளைக்கு காலைல வந்தால் தான் தெரியும் நான் மூவி இருக்குது. விக்ரம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம் விக்ரம் ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ப்ரோ. விக்ரம் உயிரோடு இருக்காரா என்ன ஏது, ஐஸ்வர்யரா இந்த வாட்டி வேறு ஏதாவது பண்ணுறாங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பார்ப்போம் என்ன கதை. நான் புக்கும் படித்ததில்லை பொன்னியின் செல்வன், ஃபுல்லாக செகண்ட் பார்ட் நல்லா இருக்கா எதிர்பார்ப்பு என்னன்னு பார்ப்போம். லாஸ்ட் சீனில் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்கல்ல தண்ணிக்குள்ளே விழுந்துறது, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது செகண்ட் பார்ட் பார்த்தா தானே கிளியர் ஆகும், அதுக்காகவே பார்க்கணும். குடும்பத்தோட வந்து ஃபுல் ஃபுல்லாக பார்ப்பீங்க? ஆமாம் கண்டிப்பாக. லாஸ்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டும் நாங்கள் அப்படி தான் பார்த்தோம், திரும்பி பார்த்து தான் வரணும். பட் நிறைய கேரக்டருக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, என்ன காரணம்னா அதுதான். ஸோ மூவின்னு வரும்போது அவங்களால முடிஞ்சவரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, பட் சீன் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. வேணால் லார்ட் ஆஃப் ரிங் மாதிரி ஒரு 4-5 பார்ட் இருந்தால் கூட இவங்க பண்ண முடியும், பட் ரெண்டு பார்ட்டில் வந்து ஒரு ஓல்டு மூவியை சுருக்கும் போது அந்தளவுக்கு அவங்களாலையும் பண்ண முடியல.
இன்னொரு பாட்டு கொடுக்குற மேலே தான் உங்களுக்கு காப்பீங்களா? ஆ கண்டிப்பாக. இப்போது ஃபஸ்ட்டு பாட்டிலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பாட்டு ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு தேர்ட் பாட்டுக்கு லீடிங் கொடுத்தானா கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டிலே முடிச்சிட்டாங்க. அருள்மொழி வரும், கடலில் உண்டு, காப்பாற்றுற மாதிரி எல்லாமே முடித்த உடனே செகண்ட் பாட்டில் இதுக்கப்புறம் ஆடிட்ட கறிகளோட கடை தான் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் படம் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் பாட்டோட முடிஞ்சிடும், தேர்ட் பாட்டுக்கு வராது எனக்கு தெரிஞ்சு. அந்த ஃபேமிலி ஆடன்ஸ் பார்ப்பாங்களா? ஆ அந்த காலத்தில் ஃபேமிலி ஆன்ஸ்லாம் இருக்காங்களே, ஓல்டு ஒரு 40-50 வயசாக இருப்பாங்களா, அவங்க பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. சில்ட்ரன்ஸ் போய் பார்த்தா அவங்களாம் புரியாது, ஆக்சுவலி பெரியவங்க சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும், அதை வந்து பார்ப்பாங்க. யாரும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்காவை புரிஞ்சு யாரும் பார்க்க மாட்டாங்க. நாவலை ஃபஸ்ட்டு யாரும் கேரக்டர் இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்து தான் பார்ப்பாங்களே. இவங்க எடுத்துடுறாங்க நம்மளுக்கு புரியணும். ஆக்சுவலி தெளிவாக அந்த வாய்ஸ் டோன் பார்த்தீங்களா, அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அது கட்டாய தேவை கேட்க மாட்டேங்குது. இவங்க எஃபெக்ட்லாம் காட்டாங்களாம் ஒன்றுமே புரியுது. இவங்க பேர் என்ன கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்களாம் கரெக்டாக தெரியவா? எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து எனக்கு அவ்வளோ தெரியல, செகண்ட் பார்க்க நான் பார்க்க மாட்டேன். லாஸ்ட் ஆஃப் மணி நம்ம வேலை தான் முக்கியம். எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம ஜெயம் ரவியோட நடிப்பு அவரை கடலுக்குள்ளே முழுகினார், அது என்ன அப்படின்றது தெரியல. அது அதுக்கப்புறம் அவரோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கணுன்ற எல்லாரோட ஆர்வம், அதே ஆர்வம் எங்களுக்குள்ளேயும். இல்லை எதிர்பார்ப்பே இல்லை, பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆகுதுன்றதே ஏதோ ஒரு மீம்ஸ்லாம் போட்டு தான் தெரியுது. பணம் வந்துடுறீங்களே பொன்னியின் செல்வன் 2 டிக்கெட் எடுக்க வந்துடுறீங்களா? ஃபேமிலி என்ன புக் பண்ண வச்சாங்க? என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும், வேறு படமே இல்லையே. இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஜெயராஜ் வந்து கடலில் குதிச்சிருவாங்களே, ஸோ அது வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து என்ன ஆச்சு ஆக போகுது தெரில, அதனால் வெயிட்டிங் புரியல. பட் நான் இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு, அது அதுக்கோசனே இப்போ முதலே டிக்கெட் வாங்க வந்துக்கிறேன். ஓகேவா? மணிரத்னம் டேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஸ்லோவாக தான் போவோம், நமக்கு ரியலாக குத்து பார்த்து தான் கவனிக்க முடியும். ஆனால் பட் அவ்வளோவா எனக்கு ஃபஸ்ட்டு பாட்டு எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது செகண்ட் பாட்டு எப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு பழைய விண்டேஜ் ஃபீல் இருந்தது, மற்றபடி வேற எந்த ஒரு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நாளைக்கு பாட்டு அது வந்தால் பார்ப்பீங்களா? போவோம் ப்ரோ, போவோம். சும்மா போர் அடிக்குது, அந்த வேற எந்த படமும் இல்லைன்னா போகலாம். இதுக்காக பொன்னியின் செல்வன் 2 போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்ப்போம் இந்த தடவையாவது ஹிட்டு கொடுப்பாங்களான்னுட்டு. ஏர் ரஹ்மான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து இப்போ மாடல்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மியூசிக் பண்ணல. அவர் எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னலாக வந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே கம்போஸ் பண்ணிக்கிறாரு. அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எங்கள் அகநக சாங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் ஒரு பிட்டு தான் வரும், அந்த அவங்க லவ் போர்ஷனில் மட்டும்தான் வரும். செகண்ட் பாட்டில் பார்க்கும்போது அந்த பாட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்காது. ஸோ அப்புறம் அந்த வண்டி டைம் எஸ்கேப் ஆகிற சீன் அது வந்து டைலரில் மட்டும் காட்டினாங்க ஃபஸ்ட் பாட்டில், அந்த மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்ட் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு அது வந்து நாங்கள் நாவல் ஃபுல்லாக படித்ததெல்லாம் எங்களுக்கு புரியுது, இது மியூசிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து நாவல் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ மோஸ்ட்லி 2K கிட்ஸ் தான் இருக்காங்க. 2K கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ படிக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியாது. நாங்களே லாக்டவுனில் தான் படித்தோம்,